சண்டை போட்டாங்கன்னா பாருங்க இவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி நாங்க அடிச்சுக்கிட்டு சாங்கணும்ல இதுக்கு கமல் சார் வந்து பஞ்சாயத்து அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னையா நடக்குது இப்ப நடந்துட்டு இருக்குல்ல இந்த சொர்க்க சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் டாஸ்கோப் இது த்ரீ பாயிண்ட் போவோம் இதில் நரகவாசிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சொர்க்கவாசிகளில் ஒருத்தரை வந்துட்டு மறுபடியும் நரகத்துக்கு கூப்பிடலாம் அதே மாதிரி சொர்க்கவாசிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நரகவாசிகளில் ஒருத்தரை சொர்க்கத்துக்கு கூப்பிடலாம் இப்படி கூப்பிடும்பொழுது காரணத்தை சரியா சொல்லணும் இதில் நம்ம அசீம் இருக்கார்ல அவர் வந்துட்டு என்ன பண்றாருனா அசீமும் அதுக்கப்புறமா நம்ம சிவன் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஏடிகேவை மறுபடியும் நரகத்துக்கு கூப்பிடுறாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் அவருக்கு வந்துட்டு மென்டலி ஸ்டெபிளைஸ் கிடையாது ஒரு நிலைத்தன்மை கிடையாது அவருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அவருடைய ஆங்கர் கண்ட்ரோலும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இதனால ஏடிகே செம்ம கடுப்பாகிறாரு இங்கே யாருக்குமே கிடையாதுராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு போய்கிட்டே இருக்காரு உடனே அசின் கேட்கிறாரு நாங்கள் பேசிட்டே இருக்கோம் நீங்கள் போனால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க சிவின் வேற வந்துட்டு சிரிக்கிறாங்க உடனே வந்துட்டு இங்க யாராவது கண்டிப்பா சிரிச்சிங்கன்னா அசிங்கமா கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏடிக்கை கோவப்படுறாரு உடனே வந்துட்டு மறுபடியும் நம்ம அசிம் அவர்கள் அசிங்கமா கேட்பா அது இதுலாம் பேசாத ஏடிக்கைனா ஏ என்ன அடங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடங்கு கிடங்குன்னா பேசாத ஏதிக்கே அப்படின்னு அசிம் எகிரிட்டு வரும்போது என்ன ஆ என்ன என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க ஒரு சண்டை வருதுங்க எதுக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்க டாஸ்க்கு அதுல டாஸ்க் சம்பந்தமா எதாவது கொடுத்தா பரவாயில்ல இந்த மாதிரி வந்துட்டு சண்டை போடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்றதுக்கு கமல் வந்து உட்காருவாரு தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது இவங்க சண்டை போட வைக்கிறதே வந்துட்டு பிக் பாஸ் தான் அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதும் பிக் பாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் தான் இதில் வந்துட்டு பலியாடுன்னு நினைக்கிறேன் சுமையிலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்